அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் மாடி தோட்டம் வைக்க போகிறீங்கனாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். ஏன்னா மாடி தோட்டம் வச்சு நம்ம காய்கறிகள் பறித்து சாப்பிட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஏன்னா மேலே மாடி தோட்டம் வச்சதுனால நீர்க்கசிவு ஏற்படலாம், அது மட்டும் இல்லாமல் சுவர்லாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்க விரிசலாக வரும். இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து தடுக்கிறது, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன தகவல்கள்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் வந்து மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே நாங்கள் வந்து கீழெல்லாம் எதுவுமே போடல. நாங்கள் என்னென்னா சும்மா நார்மலாக வந்து வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற அந்த பெயிண்ட் பக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டு கிட் கொடுத்தாங்க, மாடித்தோட்ட கிட் கொடுத்தாங்க, அது வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணோம். அது போக கொஞ்சம் தொட்டி வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணேங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி மாடித்தோட்டத்தை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணோம். ஸோ நாங்கள் மாடித்தோட்டம் இனிஷியலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே நாங்கள் கீழெலாம் விரிக்காதங்காட்டி தண்ணியெல்லாம் அங்கங்கே கசி செஞ்சிருந்துச்சு, பாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, கீழெல்லாம் லைட்டாக கொஞ்சம் விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வேறு மாதிரி நாங்கள் மாடித்தோட்டத்தை மாற்றி வச்சோம். நாங்கள் ரெண்டு மூணு டெக்னிக்கெலாம் ஃபாலோ பண்ணி மாடித்தோட்டம் வந்து அமைச்சிருக்கிறேங்க. இன்னும் வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட மாடித்தோட்டத்துக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே வைக்காமங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஆஸ்பிரா சீட் இருக்குல்லங்க, அதை வந்து கீழே வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து க்ரோ பேக்கு, அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் கேனு பாட்டு இந்த மாதிரிலாம் வச்சு போட்டேங்க. அது எப்படினா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆஸ்பிரா சீட் வச்சுட்டு இதில் வந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பைப் கீழே வந்து வச்சு அதுலேருந்து அவுட்லைன் பைப் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஐடியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கசிஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மாடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டி வந்து பண்ணிக்கணும். மழை பெஞ்சால் கூட அங்கங்கே தண்ணி வந்து தேங்கி நிற்காத மாதிரி நம்ம ஏதோ சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு பெயிண்ட் அடிக்கலாம், அது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் அடிக்கலாம். அது வந்துக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் கீழே வந்து இருக்காங்களங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும், வெயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும், செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும், செடிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் தண்ணியெல்லாம் அங்கே கசிஞ்சு நிற்கிறதையும் தடுத்து கொடுக்கும். இதுக்காக தாங்க இந்த பெயிண்டிங் அடிக்கிறது. நாங்கள் வந்து நிப்பானில் வந்து ஒயிட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணுங்க, ஏன்னா நாங்கள் போய் கேட்ட கடையில் அது மட்டும்தான் இருந்துச்சு. ஏசியனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் கலர், கிரே கலர், டெரக்கோட்டா கலர், அதை ப்ரௌன் கலர், இந்த மாதிரிலாம் மூணு கலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே நாங்கள் போய் கேட்ட கடையில் அது இல்லை. நாங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எங்களுக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டாக்டர் ஃபிக்ஸிட் சிமெண்ட் பேஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை வந்து போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கிராக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ கிராக்கெல்லாம் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் 10 லிட்டர் ப்ரைமர் வந்து அடித்தாங்க, அதுக்கப்புறம் 20 லிட்டர் பெயிண்ட்டு 2 கோட்டிங்காக வந்து அடித்தாங்க. ஸோ 2 கோட்டிங் அடித்தா தான் நல்லாயிருக்குங்க. ஸோ 2 கோட்டிங் அடித்தாங்க. ஒயிட் கலர் விட நீங்கள் வந்து வேறு கலர் சூஸ் பண்ணுங்கள், அதை பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் அழுக்கப்பட்டால் அப்படியே தெரியுது, அதனால் நீங்கள் வேறு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போன கடையில் ஒயிட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் செங்கல் கீழே வச்சு பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து தேங்காய் தொட்டியை கீழே வந்து 3 தொட்டி வச்சு அதுக்கு மேலே க்ரோ பேக் வச்சு பண்ணியிருப்பாங்க. சில பேர் தொட்டி மாதிரிலாம் கூட கட்டி எல்லாமே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வழியில் நம்ம வந்து பராமரிக்கலாம். ஆனால் வந்து எப்படி நீங்கள் வந்து தொட்டி கீழே நீங்கள் ஆஸ்பிராசிட் வச்சாலும் சரி, இல்லை தொட்டாங்குச்சி விட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது பெயிண்ட் அடிக்க வேண்டியதுங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப் பெயிண்டிங் அடித்தோம்னா தான் அந்த செடி வந்து செடிக்கும் ரொம்ப நல்லது, அதே மாதிரி நம்ம இருக்கிற வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம என்னதான் வந்து செடி நம்ம வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக நமக்கு வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம செடியை பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடி வைக்கலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஆரம்பத்துலேயே வந்து இதெல்லாம் பண்ணாமே நாங்கள் செடி வச்சிட்டோம், அதனால் திருப்பி களைச்சிட்டு திருப்பி செடி அதெல்லாம் பெயிண்ட்டெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பி செடியில் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை மாடித்தோட்டம் வைக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து முன்னாடி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஆர்கனைசேஷன் முன்னாடி இருக்கோ அதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மறக்காமல் சவிதா ஸ்ரீனிவாசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.